வணக்கம் மக்கள் குரல் செய்திகளுக்காக பிரபாவதி கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருகிறது இதனால் காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருவதால் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது கர்நாடகாவில் உள்ள கேஆர்எஸ் மற்றும் கபினி உள்ளிட்ட அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன இந்த நிலையில் கபினி அணையிலிருந்து தமிழகத்திற்கு ஆயிரம் கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது இந்த தண்ணீர் ஓரிரு நாளில் தமிழக எல்லையை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தற்போது குறைந்து வருவதால் தமிழகத்திற்கு ஆயிரம் கன அடி தண்ணீர் விவசாயத்திற்கு பயனளிக்கும் என்று விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்தனர் வேலூரில் ரத்த தானம் குறித்து விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது அனைவரும் ரத்த தானம் அளிக்க மாவட்ட ஆட்சியர் தலைமையில் உறுதிமொழி ஏற்றனர் வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சுகாதாரத்துறையின் சார்பில் மாவட்ட சுகாதாரத்துறையின் இணை இயக்குனர் சுரேஷ் தலைமையில் உலக இரத்த கொடையாளர் தினத்தை முன்னிட்டு இரத்த தானம் அளிப்பதன் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதனை வேலூர் மாவட்ட ஆட்சியர் ராமன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக கையில் பல்வேறு இரத்த தானம் அளிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு பதாகைகளுடன் மாணவிகள் ஊர்வலமாக சென்றனர் பின்னர் இரத்த தானம் குறித்து மாவட்ட ஆட்சியர் ராமன் தலைமையில் விழிப்புணர்வு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர் பின்னர் அதிக முறை ரத்த குடை செய்தவர்களுக்கு சான்றுகளை மாவட்ட ஆட்சியர் ராமன் வழங்கி பாராட்டினார் குடியாத்தம் அடுக்கே தொடர் யானைகளின் அட்டகாசம் காரணமாக மாந்தோப்பில் இருந்த மரங்கள் சேதமடைந்தது இதனால் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த கவுண்டர்பட்டி கிராமத்தில் குணசேகரன் என்பவருக்கு சொந்தமான மாந்தோப்பில் இரவு மூன்று யானைகள் கூட்டமாக மாமரங்கள் மற்றும் அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்த சுமார் ஒரு லட்சம் மதிப்புள்ள மாங்காய் மற்றும் மாமரங்களை நாசம் செய்துள்ளன யானைகள் இப்பகுதிகளில் தொடர்ந்து பயிர்களை நாசம் செய்து வருகின்றன வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தால் மறுநாள் காலை வந்து விசாரணை செய்கின்றனர் பல லட்சம் ரூபாய் நஷ்டம் அடைந்ததற்கு சில ஆயிரமே இழப்பீடாக வழங்குகின்றனர் உடனடியாக அரசு நடவடிக்கை எடுத்து யானைகளிடம் இருந்து விவசாயத்தை காக்க வேண்டும் என விவசாயிகள் வேதனையுடன் கூறினர் மாங்காய் இப்ப விளைச்சலுக்கு ரெடியா இருக்கிற நேரத்தில் வந்து யானைங்க வந்து நிறைய சேதம் படுத்திருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் சேதம் சேதாரம் ஆயிருக்குது இரண்டாவது நாங்க இதை இந்த பயிரை வச்சு தான் நம்பி எல்லாத்தையும் குடும்பம் நடத்துறோம் பசங்களை படிக்க வைக்கிறதுல இருந்து ஹாஸ்பிட்டல் செலவுல இருந்து எல்லாமே நாங்க இதை நம்பி தான் இருக்கிறோம் இதனால நிறைய கடமும் வாங்கி செஞ்சுருக்குறோம் அண்ணா நாங்க திடினுகுற நைட் வந்து இந்த மாதிரி பண்ணிருctrனால நாங்க எதையும் செய்யது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு இதா இருக்கு திருப்பத்தூர் நகரில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியின் ஆசிரியரை வேறு இடத்திற்கு மாற்றியதால் மாணவர்கள் பள்ளியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் வேலன் நகரில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி சுமார் பத்து ஆண்டுகளாக இயங்கி வருகிறது இதே பள்ளியில் முருகன் வயது நாற்பது ஆசிரியராக இருந்து வருகிறார் இவர் மாணவிகளின் நன்மதிப்பையும் பாசத்தையும் பெற்றுள்ளார் இதன் அடிப்படையில் முருகன் ஆசிரியரை இப்பள்ளியில் இருந்து ஓமகுப்பம் பள்ளிக்கு மாற்றுவதற்காக அரசு ஆணை வந்துள்ளது இதனை கண்டு அதிர்ந்த மாணவர்கள் முருகன் ஆசிரியரை கட்டியணைத்து கதறி அழுதனர் இது குறித்து பெற்றோருக்கு தகவல் கிடைத்தனர் அதன் அடிப்படையில் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் வேண்டுகோளுக்கனுக்கிணங்க தங்கள் பங்கிற்கு முருகன் ஆசிரியரை இப்பள்ளியை விட்டு வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டாம் என்று பள்ளியை முற்றுகையிட்டு தலைமை ஆசிரியரை சூழ்ந்து கொண்டு கோரிக்கை வைத்தனர் தென்மேற்கு திசையில் இருந்து மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் திண்டுக்கல் தேனி கோவை நெல்லை மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது வெப்பசலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளது தென்மேற்கு பருவமழை திசையில் இருந்து மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் கடல் அலைகள் நான்கு புள்ளி மூன்று மீட்டர் வரை இழக்கூடும் இதனால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று கூறப்பட்டுள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது நன்றி வணக்கம்